வணக்கம், வெல்கம் டு இலை விருந்து. வாங்க நம்ம இந்த வீடியோவில் நல்லா டேஸ்டான அதே சமயம் டக்குன்னு ஈஸியாக செய்யக்கூடிய கேரட் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். கேரட் பொரியல் செய்கிறதுக்கு ஒரு 3 சைஸ் சின்ன கேரட்டை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்து குக்கரில் சேர்த்துருக்கேங்க. அதுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி கொஞ்சமாக விட்டிங்கன்னா போதும். கேரட்டுக்கு தகுந்த அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து குக்கரை மூடி போட்டு விட்டுடலாங்க. ஒரே ஒரு விசில் போதும். நான் ஒரு விசில் தான் வச்சு எடுத்திருக்கேன். கேரட் நல்லா வெந்திருக்கு. ரொம்ப குழைவாக வந்தாலும் பொரியல் உங்களுக்கு நல்லா இருக்காது. ஓரளவுக்கு ஒரு 90% வந்திருந்தால் சரியாக இருக்கும். ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். கொஞ்சமாக கடுகு, கடுகு நல்லா பொரிஞ்சு வந்த உடனே 1 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்துருக்கேன். உளுத்தம்பருப்பு நல்லா கோல்டன் கலர் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. அது கூடவே ஒரு 10 சின்ன வெங்காயம் எடுத்து வச்சிருக்கேன். சின்ன வெங்காயம் சேர்த்துக்கும் போது நமக்கு பொரியல் நல்லா டேஸ்டா இருக்கும். 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இன்னைக்கு நான் காரத்துக்கு பார்த்தீங்கன்னா வெறும் பச்சை மிளகாய் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கேன். மிளகாய் இதெல்லாம் எதுவும் யூஸ் பண்ண போறதில்லை. அதனால 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்திருக்கேன். வெங்காயம் அடங்கி வரதுக்காக கொஞ்சமா தூள் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கலாங்க. மஞ்சள்தூள் சேர்த்து அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வேக வச்சிருக்கிற கேரட்டை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஏற்கனவே நம்ம கேரட்டில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கோம். அதனால் உப்பு கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க. எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருந்தது, அதனால் நான் கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கி விடலாங்க. அந்த கேரட்டில் இருக்கிற ஈரப்பதமெல்லாம் நல்லா போகட்டும். அதுக்கப்புறம் துருவி வச்சுருக்கிற தேங்காய் எடுத்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தேங்காய் போட்டு 2-3 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. அப்போ தான் நம்ம ஸ்கூலுக்கு ஒர்க்குக்கு போகிறவங்களுக்கெல்லாம் பேக் பண்ணி கொடுக்கும்போது பொரியல் பார்த்திங்கன்னா டக்குன்னு கெடாமல் இருக்கும். அவ்வளோதாங்க, நமக்கு நல்லா டேஸ்டான கேரட் பொரியல் ரெடி. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.